ஹாப்பி மார்னிங் சில்ட்ரன் டுடே வி are கோயிங் டு சி டென்த் ஸ்டாண்டர்ட் யூனிட் டூ கிராமர் Articles பசங்களா நம்ம இன்னைக்கு பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ரெண்டாவது யூனிட் கிராமரான ஆர்டிகிள்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆர்டிகிள்ஸ் ஆர்டிகிள்ஸ் தான் வந்து இங்கிலீஷ் கிராமர்லேயே ரொம்ப ஈஸியான ஒரு கிராமர் அப்படின்னு சொல்லலாம் சரியாப்பா ஸோ என்ன என்னென்னு பார்க்கலாமா A, ஆன் and தி ஆர்டிகல்ஸ் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தி த இதை வந்து ரெண்டு விதமாக ப்ரனவுன்ஸ் பண்ணுறோம் எது வந்து கரெக்ட் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு டவுட்ஸ் இருக்குது வால் லெட்டர்ஸ்க்கு முன்னால் ஏஇ ஐ அந்த சவுண்ட்ஸ் வருது பார்த்திங்களா அந்த வேர்ட்ஸுக்கு முன்னால் வர்றத நம்ம தி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கான்சனன்ஸ் அதை தேன் வால்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கான்சனன்ஸ் அதுக்கு முன்னால் வர்றத த அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு அடுத்து வர வேர்டு என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன சொல்லுவோம் த இல்லை தி அப்படின்னு சொல்லுவோம் புரிஞ்சுதா ஓகே ஓகே இப்போ பார்க்கலாம் யூஸ் அ ஆர் ஆன் வித் சிங்குளர் நவுன்ஸ் ஒன்லி சிங்குளர் நவுன் ஒன்றே ஒன்று இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் எய்தர் வி யூஸ் அ ஆர் ஆன் யூஸ் பண்ணுவோம் அதில் பாருங்கள் எக்ஸாம்பிள் அ கேர்ள் அண்ட் ஆரஞ்ச் அ கேர்ள் கான்சனென்ட் சவுண்ட் ஸோ கேர்ளில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள் கான்சனன்ட் க அதுக்கு முன்னால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் ஆ யூஸ் பண்ணுறோம் ஆனால் ஆரேஞ்ச் ஆரேஞ்ச்க்கு முன்னால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் ஆன் யூஸ் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து எங்கெல்லாம் ஆன் யூஸ் பண்ணணும் எங்கெல்லாம் ஆ யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் வவல் சவுண்ட்ஸ் வவல் சவுண்ட்ஸ் ஆர் வால் சவுண்ட்ஸ் வி யூஸ் ஆன் அது என்னென்ன வால் லெட்டர்ஸ் அப் லெட்டர்ஸ் வந்து A e, A-E-I-O-U. ஆனால் அதோட சவுண்ட்ஸ் பாருங்கள் ோட சவுண்ட்ஸ் வந்து ஆ இயோட சவுண்ட் வந்து ஏ ஐயோட சவுண்ட் வந்து இ ோட சவுண்ட் வந்து and அண்ட் ோட சவுண்ட் வந்து அ இங்கே தான் வந்து இந்த சவுண்ட்ஸுக்கு முன்னால் தான் நம்ம வந்து ஆன் போடுவோம் ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக அடுத்தடுத்த சென்டென்ஸில் பார்க்கலாம் so before consonant sounds we use A

சொல்லி பார்க்குறச்சி அதோட சவுண்டு பாருங்கள் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க யூ அப்படின்னு ஸ்டார்டாக ஒய் யூ யூ அதோட சவுண்ட் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம ஆன் போட்டால் அது தவறு அடுத்து பாருங்கள் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் நெக்ஸ்ட்டு வி யூஸ் ஆன் வித் சிங்குளர் நவுன்ஸ் அண்ட் அஜெக்டிவ்ஸ் விச் பிகின் வித் அ வால் சவுண்ட் ஸோ வால் சவுண்ட்ஸுக்கு முன்னால் நம்ம ஆன் யூஸ் பண்ணோம் எங்கெங்க அன் ஆர்டிஸ்ட் ஆன் எம்எல்ஏ எம்எல்ஏ அதில் பார்த்தீங்கன்னா எம்மோட சவுண்ட் வந்து இம் தான் ஆனால் நம்ம எம்னு சொல்கிறோம் ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் சவுண்ட் என்னது ஏ சவுண்ட் ஸோ அதனால் நம்ம என்ன போடுறோம் ஆன் போடுறோம் அடுத்து ஆன் ஆனஸ்ட் ஷாப்கீப்பர் ஹெச் தானே மேம் வந்திருக்கு அப்படின்னா ஹெச் வந்தாங்க சைலண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் ஆனஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ இதில் இந்த எக்ஸப்ஷன்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஏன் எம்எல்ஏ மாதிரியே எம்பி எம்ஏ இது எல்லாமே நம்ம சொல்லலாம் ஆனஸ்ட் மாதிரியே ஆன் ஆர் ஹெச்ஓ யூஆர் இருக்குது பாருங்கள் அது ஆன் ஆர்ன்னு தான் சொல்லுவோம் Honest, Honor, இது எல்லாமே வரும் அதே மாதிரி யூனிட் அப்படின்னு மேலே இருக்க சென்டென்ஸில் பார்த்தோம் பாருங்கள் அதே மாதிரி யூனியன் unicorn, europe, யூரோப் எல்லாமே ஆதாக வரும் ஓகே நோட் பாருங்க Words begin with consonant letters, do not always begin with consonant sounds. Similarly, Words begin with வால் letters, do not always begins with வால் sounds. அதாவது வால் லெட்டர்ஸில் ஸ்டார்ட் அது வால் சவுண்ட் தான் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை அதே மாதிரி கான்ஸ்டன்ட்லேட்டரில் ஸ்டார்ட் ஆயிருந்தா அதுவும் கான்ஸ்டன்ட் சவுண்ட் தான் இருக்கணுங்கிறதும் கிடையாது எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஹானர்னு படிப்பீங்க ஆனால் அதை சவுண்ட் வந்து என்னது ஹானர் யூரோப்பியனுக்கு தான் வருது ஸோ இதுதான் அந்த ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு மேலே இருக்க நோட்டை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு த எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கு பார்க்கலாம் வி யூஸ் த வென் அ பர்சன் அன் அனிமல் அ பிளான்ட் அ பிளேஸ் அ திங் இஸ் மென்ஷன் ஃபார் அ செகண்ட் டைம் ஸோ ரெண்டாவது டைம் ஒரு பொருளை பற்றி நம்ம பேசுகிறச்ச நம்ம த யூஸ் பண்ணலாம் பாருங்க ஐ பாட் ஆ புக் திஸ் மார்னிங் ஆ புக்கு தான் நான் காலையில் ஒரு புக் வாங்கினேன் ஆ புக் ஒரு புக்கு ஐம் ரீடிங் த புக் நவ் அந்த புக்கை நான் இப்போ வாசிச்சிட்ருக்கேன் ஸோ பர்டிகுலராக அந்த புக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அந்த புக்கை பற்றி ரெண்டாவது டைம் பேசுகிறோம் அதனால் இங்கே த புக் அப்படின்னு நம்ம போடுறோம் ஸோ இதை வாசிக்கக்கூடிய ரீடருக்கோ இல்லை லிசனருக்கோ நம்ம செகண்ட் டைம் சொல்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறப்போ நம்ம த தான் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வி யூஸ் த வென் இட் இஸ் கிளியர் டு த லிசனர் ஆர் ரீடர் விச் பர்சன் அனிமல் பிளேஸ் ஆர் திங் வி ஆர் ரெஃபரிங் டு ஸோ நம்ம யாரை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம்லேயே அந்த சிங்குலர் நவுனுக்கு முன்னால் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் த வந்து யூஸ் பண்ணிக்கலாம் த ஜட்ஜ் ஃபவுண்ட் ஹிம் நாட் கில்ட்டி ஸோ அந்த ஜட்ஜை தான் நம்ம சொல்கிறோம் எந்த ஜட்ஜை சொல்கிறோம் அப்படின்னு லிசனருக்கும் ரீடருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால நம்ம த அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வி யூஸ் த வென் தார் இஸ் ஒன்லி ஒன் சச் திங் இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று இருக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாலெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணும் த யூஸ் பண்ணோம் த எர்த் த சன் த மூன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அடுத்து வி யூஸ்வலி யூஸ் த பிஃபோர் ஆர்டினல் நம்பர்ஸ் பாருங்கள் ஐ லிவ் ஆன் த தேர்ட் ஃப்ளோர் த தேர்ட் த ஃபர்ஸ்ட் த செகண்ட் இந்த மாதிரி இருக்கிறது தான் ஆர்டினல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம் ஸோ அதோட பிளேஸஸ் சொல்கிறது அங்கே முன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் த வந்து யூஸ் பண்ணுவோம் வி யூஸ் த பிஃபோர் சம் ப்ராப்பர் நவுன்ஸ் ஸோ ப்ராப்பர் நவுன்ஸ் இல்லதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் த யூஸ் பண்ணுவோம்னு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து வி யூஸ் த பிஃபோர் த நேம் ஆஃப் மோஸ்ட் பில்டிங்ஸ் லேண்ட்மார்க்ஸ் மான்யுமெண்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் வண்டர்ஸ் ஸோ பெரிய பெரிய பில்டிங்ஸ் டேம்ஸ் லேண்ட்மார்க்ஸ்னால் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் மான்யுமெண்ட்ஸ் நினைவுச் சின்னங்கள் நேச்சுரல் வண்டர்ஸ் இயற்கை அதிசயங்கள் இதுக்கு முன்னால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் த வந்து யூஸ் பண்ணுவோம் எடுத்துக்காட்டால் த பாக் ஹோட்டல் த மேட்டூர் டேம் நம்ம சொல்லலாம் த தாஜ்மஹால் இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் வி யூஸ் த பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ் கண்டெய்னிங் ஆஃப் ஆஃப்னு வரக்கூடிய பிளேசஸ் எக்ஸாம்பிள் த ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா நம்ம சொல்லலாம் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அதுலேயும் ஆஃப் வர்றது அடுத்து த நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ் எண்டிங் இன் ப்ளூரல்ஸ் பாருங்கள் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் நெதர்லாண்ட்ஸ் சரியா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணோம் த வந்து யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் சம் ப்ராப்பர் நவுன்ஸ் ஆர் நாட் ப்ரசீடட் பை அன் ஆர்டிகல்ஸ் சில ப்ராப்பர் நவுன்ஸுக்கு ஆர்டிக்கல்ஸ் முன்னால் வராது அது என்னென்ன காண்டினென்ட்ஸ் கண்ட்ரீஸ் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் ஸ்ட்ரீட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்பர் நவுன்ஸுக்கு முன்னால் நம்ம என்ன போட முடியாது த வந்து யூஸ் பண்ணக்கூடாது சம் நவுன்ஸ் கேன் பி கவுண்டர்ட் அண்ட் தே ஆர் கால்ட் அஸ் கவுண்டபிள் நவுன்ஸ் கூடிய நவுன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் கவுண்டபிள் நவுன்ஸ்னு சொல்லுவோம் சம் கெனாட் பி கவுண்டர்ட் தே ஆர் கால் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் சிலதை வந்து என்ன முடியாது ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அன்கவுண்டபிள்னு சொல்கிறோம் வி யூஸ் ஆ ஆர் ஆன் ஒன்லி பிஃபோர் கவுண்டபிள் நவுன்ஸ் ஏற்கனவே சொன்னோமா சிங்குலரில் யூஸ் பண்ணுவோம் என்ன கூடியதில் யூஸ் பண்ணுவோம் ஆ ஆர் ஆன் அ லீஃப் ஃபெல் ஆஃப் த ட்ரீ ஸோ அ லீஃப் என்ன கூடியது ஸோ அங்கே ஆ லீஃப்னு போடுறோம்

நம்ம த யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வி டு நாட் யூஸ் த வித் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் வென் வி ஆர் டாக்கிங் இன் ஜென்ரல் பொதுவாக பேசுகிறப்போ நம்ம த யூஸ் பண்ண முடியாது பர்டிகுலராக சில அன்கவுண்டபிள் நவுனை பற்றி சொல்கிறப்போ முன்னால் த யூஸ் பண்ணலாம் பாருங்கள் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் டு நாட் டேக் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம்ஸ் கிடையாது த ரைஸ் இன் திஸ் சூப்பர் மார்க்கெட் இஸ் குட் ஸோ த ரைஸ் ரைஸ் வந்து ப்ளூரல் தான் ஒரு அரிசியில் நம்ம சொல்ல முடியாது ரைஸ் வந்து ப்ளூரல் ஃபார்ம்ஸ் தான் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் தான் அப்போ நம்ம ரைஸஸ்ன்னு சொல்ல மாட்டோம் ரைஸ்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அது அன்கவுண்டபிள் நவுன் இதுக்கு முன்னால் நம்ம த போடுறோம் ஏன் த போடுறோம்னா திஸ் சூப்பர் மார்க்கெட் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியது ஸோ அந்த லிசனர் ஒரு ரீடருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சூப்பர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுருக்கும் ஸோ அங்கே நம்ம த ரைஸ்னு சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் ரைஸ் இஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் ஏஷியன்ஸ் ஏஷியன்ஸோடைய முக்கியமான ஃபுட் வந்து ரைஸ்னு தான் சொல்கிறோம் அங்கே தன்னு சொல்ல முடியாது எந்த ரைஸையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது சரியாப்பா ஸோ அங்கே த வந்து வராது அடுத்து த வேர்ட் சம் கேன் பி யூஸ்ட் வித் போத் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் இன் த ஃபாலோயிங் வேஸ் சில இடத்துல கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் ரெண்டுக்குமே என்ன யூஸ் பண்ணலாம் சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ வாண்ட் சம் ஆப்பிள்ஸ் ஐ வாண்ட் சம் பேப்பர்ஸ் இந்த இடத்துல நம்ம ஆர்டிகல்ஸுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோம் சம் வந்து யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு நாகராஜன் அண்ட் தனலக்ஷ்மி இது வந்து ஒரு டைலாக் கான்வர்சேஷன் இது வந்து ஒரு ஃபில்லப்ஸாக கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் வந்து ஏ ஆன் ஆர் த வந்து யூஸ் பண்ணணும் ரொம்ப ஈஸி இந்த கான்வர்சேஷன் பாருங்கள் நாகராஜன் வெல் ஹியர் வி ஆர் நம்பர் எயிட் காவேரி ஸ்ட்ரீட் ஐ திங்க் திஸ் இஸ் டேஷ் ஹவுஸ் விசா ஆன்லைன் ஸோ ஆன்லைனில் ஏற்கனவே பார்த்துட்டாங்க ஸோ இது வந்து செகண்ட் டைம் அந்த ஹவுஸை பார்க்குறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் செகண்ட் டைம்னால் என்ன போடுவோம் த வந்து போடுவோம் வாட் you think திங்க் ஆஃப் டேஷ் Location? லொக்கேஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் தனலட்சுமி என்ன சொல்கிறாங்க இட் இஸ் இன் டேஷ் nice Neighborhood. அ நைஸ் நெய்பர்ஹுட் அடுத்து அண்ட் இட் இஸ் க்ளோஸ் டு த ரயில்வே ஸ்டேஷன் அடுத்து நாகராஜன் என்ன சொல்கிறாங்க And Dash Bus Stop is not too far away. The Bus Stop. அது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஓகே த பஸ் ஸ்டாப் தனலக்ஷ்மி ஹவு many ரூம்ஸ் ஆர் த இங்கே எத்தனை ரூம்ஸ் இருக்குது are த்ரீ ரூம்ஸ் ஸோ என்ன சொல்கிறாங்க அ கிச்சன் அண்ட் அ பால்கனி தனலக்ஷ்மி என்ன சொாங்க தர் இஸ் டேஷ் லான் பிஹைண்ட் டேஷ் ஹவுஸ் ரைட் அ லான் பிஹைண்ட் த ஹவுஸ் த ஹவுஸ் தான் மறுபடியும் மறு சொல்கிறதுனால நம்ம த ஹவுஸ் போடுறோம் தட்ஸ் ரைட் டேஷ் லான் இப்போது ஏற்கனவே அ லான்னு சொல்லியாச்சு ஸோ இப்போ செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால த லான் இஸ் ஆக்சுவலி குவைட் லார்ஜ் டிடியூசி எனி ஃபோட்டோஸ் ஆஃப் டேஷ் லிவிங் ரூம் ஆன்லைன் what does இட் லுக் லைக் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இங்கே என்ன சொல்லணும் The living room. அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்களா அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ திரும்பவும் த லிவிங் ரூம் லுக்ஸ் கிரேட் இட் லுக்ஸ் bright அண்ட் ஆரி இட் ஹாஸ் a நைஸ் வியூ நைஸுக்கு முன்னால நம்ம எப்பவுமே என்னதான் யூஸ் பண்ணுவோம் அதை தான் யூஸ் பண்ணுவோம் அண்ட் நைஸ் வியூ ஆஃப் த ஹில்ஸ் பட் த கிச்சன் லுக்ஸ் அ லிட்டில் ஸ்மால் அது ஒன்று தான் சின்னதாக இருக்குது லிட்டிலுக்கு முன்னால் நம்ம ஆ தான் யூஸ் பண்ணுவோம் அண்ட் ஐ ரெமம்பர் யூஸ் இட் திசன்ட் டேஷ் ஸ்டோர் ரூம் ரைட் ஆ ஸ்டோர் ரூம் இப்போ தான் ஸ்டோர் ரூம் பற்றி பேசுகிறோம் ஸோ ஆ ஸ்டோர் ரூம் பட் தேர் இஸ் டேஷ் அட்டிக் அட்டிக் முன்னால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ஆன் யூஸ் பண்ணுவோம் வேர் வி கேன் ஸ்டோர் திங்ஸ் நெக்ஸ்ட்டு ஐ ஹோப் திஸ் ஹவுஸ் இஸ் டேஷ் பெட்டர் ஆப்ஷன் அ பெட்டர் ஆப்ஷன் லெட்ஸ் வெயிட் ஃபார் டேஷ் ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் த ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சொல்கிறோம் ஒருத்தர் தான் ஆனால் நம்ம யார் அப்படிங்கிறது லிஸ்னருக்கு தெரியும் ஸோ அதனால் த ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் ஷீ செட் ஷீ வுட் பி ஹியர் அட் த்ரீ ஓ கிளாக் லுக் தர் ஷீஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு ஃபியூ ஆர்டிகிள்ஸ் ஆர் மிஸ்ஸிங் இந்த கிவன் பேசேஜ் எடுத்த பேசேஜ் கிவன் பிலோ பை ஆடிங் சூட்டபிள் ஆர்டிகல்ஸ் ஆர்டிகிள்ஸ் வேறவா நெசரி Okay. My neighborhood is a very interesting place. My house is located in an apartment building downtown near many stores and offices. There is a small supermarket across the street where my family likes to go shopping. There is also a post office and a bank near our home in our neighborhood there is a small green park where my friends and i like to play on weekends and holidays there is a small pond near the park and there are many ducks in the park we always have a great time in addition there is an elementary school Close to our home where my little brother studies in the third grade. There are so many things to see and do in my neighborhood. That's why I like it. It is really a great place. So, இதை நீங்கள் எழுதிட்டு மறுபடியும் ரீட் பண்ணி Answers ஆன்சர்ஸ் எழுதினதுக்கப்புறம் அப்போ உங்களுக்கு வந்து நல்லா புரியும் articles ஐ ஹோப் யூ understood The articles very clearly. Thanks for watching this video.